வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து என்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க, கண்ணு துடிக்குது, இடது கண்ணு துடிக்குது, வலது கண்ணு துடிக்குது, இது என்ன, அது என்னன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சும்மா சொல்லுவாங்கப்பா, வலது கண்ணு துடிச்சா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்க, இடது கண்ணு துடிச்சா நம்ம பயணம் போவோம் அப்படின்னு. எதுனாலும் ஒன்று நல்ல அபசகுனம் நல்ல சகுனம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, ஏதோ அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க சொல்லணுமேங்கிறதுக்காக. நம்ம உடம்புல வந்து இந்த ஹை ப்ரெஷர், இந்த உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும் அந்த மாதிரி வரும். அப்புறம் உடம்புல வந்து இந்த மின்சார சம்பந்தமான ஒரு இதுகளெலாம் நடவடிக்கையெல்லாம் நடக்குது. அது வந்து சில சமயத்தில் வந்து நம்ம கரண்ட் போனால் ஒவ்வொரு சமயம் கரண்ட் வந்து பழிச்சு பழிச்சுன்னு எரியும், ஆடி ஆடி எரியும். அந்த மாதிரி அந்த முன்னுக்கு பின்னு பேலன்ஸ் ஆகும்போது அந்த கண்ணுக்கு போகிற நரம்புகளில் அந்த மாதிரி துடிக்கும். கண்ணு துடிக்குதுன்னா கண்ணு துடிக்காதப்பா, கண்ணு பட்டை தான் துடிக்கும். அந்த மாதிரி துடிச்சா துடிக்கட்டும், அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம இருதயம் துடிக்கிறதையும் கண்ணு துடிக்கிறதையும் நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். அப்படி ஒரு நாளைக்கு 10 தடவை கூட துடிக்கலாம். விட்டு விட்டு அடிக்கடி துடிக்குதுன்னு வேற பயப்படுவாங்க, 10 தடவை கூட துடிக்கலாம், அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. 10 தடவைக்கு மேலே ஒரு 25 தடவை இப்படியெல்லாம் துடிச்சுன்னா நீங்கள் கண் ஆஸ்பத்திரியிலையோ இல்லை நீங்கள் பார்க்குற ஆஸ்பத்திரியிலையோ நீங்கள் பார்த்துக்கறணும். அப்போ வேறு பிரச்சனை இருந்தாத்தையும் அப்படி பொழுதுன்னே துடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் அப்படி பார்த்துக்கலாம். கண்ணு துடிக்கிறத பற்றி பயப்பட வேணாம். நம்மளுக்கு ஒரு சமயத்தில் தொடையில் முதுகில் இந்த கையில் சதவுள்ள பகுதியில் ஒரு மாதிரி கிடுக்கிடுக்கிடுன்னு ஆடிட்டு நிற்கும், அதுவும் இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்டது தான்ப்பா. கை ப்ரெஷர் இருக்கும்போது அந்த மாதிரி வரும். அதனால் கை ப்ரெஷர் வந்து ஒரு சிலமே ஒரு நேரத்தில் அந்த தூக்கம் கிடம்போது, அப்புறம் தர இப்போ கம்ப்யூட்டர்லேயே உக்காந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படியாப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரெஷர் வரும், கண்ணு துடிக்கும். இதெல்லாம் சகஜம்தான், நம்ம அதை நல்லா தூங்கி செஞ்சு நம்ம பராமரிச்சுக்கிற வேண்டியதுதான். அப்புறம் ரெண்டாவது, கண்ணு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கணும். ஈரத்தன்மைன்னா எப்படி இருக்கணும்னா, நம்ம பொழுதுன்னே கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஈரத்தன்மை அறுத்து போயிடும். அதனால் இடையில இடையில அந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்கவங்க எழுந்திரிச்சு போய் நல்லா இப்போ ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துட்டு கண்ணை நல்ல இந்த இப்படி மூடி மூடி ஒரு நிமிஷம்னா 60 தடவை அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பவர் கிடைக்கும், அந்த கண்ணுக்கு வந்து ஈரத்தன்மை கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கங்க. கண்ணு துடிக்குதுன்னு யாரும் பயப்பட வேணாம்ப்பா. வாழுக வளமுடன்.